சமீப காலங்களில் நீதிமன்றங்களில் காசோலை மோசடி வழக்கு அதிகரித்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது அதற்கு காரணம் எப்படியாவது கடன் பெற்றிட வேண்டும் எப்படியாவது நினைத்ததை சாதித்து விட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு காசோலைகளை கட்டவிழ்த்து விடுவதுதான் அதாவது கண்மூடித்தனமாக நிரப்பப்படாத காசோலையில் கையெழுத்திட்டு கொடுப்பதுதான் வாங்கிய பணம் திரும்ப செலுத்த முடியாத ஏதாவது ஒரு தருணத்திலோ அல்லது உங்கள் காசோலை தவறாக பயன்படுத்தப்பட்டு அதில் அதிகப்படியான பணம் நிரப்பப்பட்டு அது உங்கள் காதுகளை வந்தடையும் பொழுதுதான் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வருகிறது அதன் பிறகுதான் என்னைப் போன்ற வழக்குரைஞர்களை அணுகி ஐயா நான் இவ்வளவு பெரிய தொகையை பெறவில்லை என்று ஒப்பாரி வைக்கிறார்கள் இம்மாதிரியான சூழ்நிலைகளை நாம் எவ்வாறு எதிர்கொள்வது என்பது பற்றின ஒரு சட்ட சிந்தனையைத்தான் இந்த பதிவில் நாம் அமைக்க இருக்கிறோம் வழக்கம்போல் பதிவிற்குள் செல்வதற்கு முன் இந்த தளத்தில் என்னுடன் பயணிக்கும் மற்றும் புதிதாக இணைந்திருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகள் தளத்தில் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே அருகில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் இடும் பதிவுகள் ஒவ்வொன்றும் உங்களை உடனடியாக வந்தடையும் சரி வாருங்கள் இப்போது நாம் பதிவிற்குள் செல்லலாம் சமீப காலங்களில் நிரப்பப்படாத காசோலைகளை கொடுத்து பணம் வாங்கும் மக்கள் அதிகப்படியாக ஏமாற்றப்படுவது வழக்கமாகிவிட்டது எவ்வளவு பதிவுகளில் இது பற்றின விளக்கங்களை நாம் அளித்த போதிலும் மக்கள் திரும்ப திரும்ப இந்த சிக்கலில் மாட்டிக்கொள்வதுதான் மிகவும் வேதனையாக இருக்கிறது மக்கள் இவற்றை புரிந்து கொண்டு இனிவரும் காலங்களில் உஷாராக செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு வழக்கம்போல் ஒரு நல்ல நீதிமன்ற தீர்ப்பினையும் எடுத்து இந்த பதிவினை நாம் அமைக்கலாம் ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ் என்ற நிறுவனம் பிரபோத்குமார் திவாரி என்பவர் மீது ஒரு மேல்முறையீட்டு வழக்கினை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது அதில் காசோலையில் கையொப்பமிடும் பொழுது எழும் அனுமானத்தை கையால் எழுதும் நிபுணரின் அறிக்கையால் மட்டும் மறுக்க முடியாது காசோலையில் உள்ள விவரங்கள் டிராயர் அதாவது கொடுப்பவர் மூலம் நிரப்பப்படாமல் வேறொரு நபரால் நிரப்பப்பட்டிருந்தாலும் கடனை செலுத்துவதற்காக அல்லது பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக காசோலை வழங்கப்பட்டதா என்ற நிலை இங்கு பொருந்தாது என்றும் தெரிவித்தது அதாவது இந்த மேல்முறையீட்டு வழக்கில் மேல்முறையீடு செய்பவர் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் ஆயிரத்தி எட்ணூத்தி எண்பத்தி ஒன்னின் பிரிவு நூத்தி முப்பத்தி எட்டின் கீழ் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளில் ஒரு தனி நீதிபதியின் உத்தரவை கேள்விக்குட்படுத்த முற்படுகிறார் உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட இந்த வழக்கில் பிரதிவாதியானவர் கையெழுத்திட்டது தாம்தான் என்று ஒப்புக்கொண்ட போதிலும் காசோலையில் எழுதப்பட்டிருக்கும் எழுத்துக்கள் என்னுடையது அல்ல என்ற வாதத்தை வைக்கிறார் மேலும் அவற்றை நிரூபிக்க ஒரு கையெழுத்து நிபுணரை ஈடுபடுத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் வைக்கிறார் இவருடைய கோரிக்கையை ஏற்று உயர்நீதிமன்றம் அவருக்கு அனுமதி அளித்து தீர்ப்பளிக்கிறது இந்த தீர்ப்புதான் விவாதத்திற்குரிய பொருளாக உச்சநீதிமன்றத்தை வந்தடைந்தது பிரதிவாதியின் கூற்றுப்படி கையொப்பமிட்ட வெற்று காசோலை அவரால் வழங்கப்பட்டது என்பது நிரூபணமாகிறது தற்போதைய மேல்முறையீட்டில் காசோலையில் நிரப்பப்பட்ட விவரங்கள் பிரதிவாதியின் கையில் உள்ளதா என்பதை தீர்மானிக்க ஒரு கையெழுத்து நிபுணரை ஈடுபடுத்துவதற்கு பிரதிவாதியை உயர்நீதிமன்றம் அனுமதித்தது சரியானதா என்ற கேள்வி எழுகிறது இங்கு மேல்முறையீடு செய்பவர் விசாரணையின் போது முதல் பிரதிவாதி காசோலையில் கையெழுத்து திட்டத்தை ஒப்புக்கொண்டது சர்ச்சைக்குரியது அல்ல முதல் பிரதிவாதி சமர்ப்பித்தபடி காசோலையில் உள்ள விவரங்கள் அதாவது காசோலை கொடுக்கப்பட்டவரால் நிரப்பப்படவில்லை என்று கருதினாலும் இது டிராயரின் பொறுப்பில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது என்ற நிலையே காணப்படுகிறது இந்திய உச்சநீதிமன்றத்தின் ஒற்றை பெஞ்ச் சட்டப்பூர்வ விதிகளை குறிப்பிடுகையில் பீர்சிங் எதிர் குமார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது என்ற வழக்கினை மேற்கோள் காட்டி அதில் இந்த பிரச்சினையில் நீதிமன்றத்தின் முன்மாதிரியான தீர்க்கப்பட்ட வரியை பற்றி விவாதித்த பிறகு இரண்டு நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் நடைபெற்றது காசோலையானது டிராயரால் முறையாக கையொப்பமிடப்பட்டிருந்தால் காசோலையானது டிராயரை தவிர வேறு யாராலும் நிரப்பப்பட்டிருக்கலாம் என்பது முக்கியமல்ல மேலும் பல நீதித்துறை முன்னுதாரணங்களை பரிசீலித்த பிறகு ஒரு காசோலையில் கையொப்பமிட்டு பணம் பெறுபவரிடம் ஒப்படைக்கும் டிராயர் அதாவது காசோலை கொடுத்தவர் காசோலையானது பணம் செலுத்துவதற்காக வழங்கப்பட்டது என்ற அனுமானத்தை எந்த நிலையிலும் நிராகரிக்க முடியாது ஆகவே நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் சட்டத்தின் பிரிவு நூற்றி முப்பத்தி ஒன்பதின் கீழ் கையொப்பமிட்ட காசோலையை ஒப்படைப்பது ஒரு டிராயரின் பொறுப்பாகும் என்ற அனுமானத்தை எழுப்புகிறது காசோலை கடன் அல்லது பொறுப்பை நிறைவேற்றவில்லை என்ற விசாரணையில் பதிலளிப்பவர் காசோலையில் விவரங்களை பூர்த்தி செய்தாரா என்பது குறித்த கையெழுத்து நிபுணரின் சான்றுகள் காசோலை எந்த நோக்கத்திற்காக ஒப்படைக்கப்பட்டது என்பதை தீர்மானிக்க முக்கியமற்றதாக இருக்கும் எனவே கையெழுத்து நிபுணரின் சான்றுகளை சேர்ப்பதற்கான விண்ணப்பத்தை அனுமதிப்பதன் மூலம் எந்த நோக்கமும் இங்கு நிறைவேற்றப்படப் போவதில்லை ஆகவே இதன் அடிப்படையில் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு எதிராக இந்த மேல்முறையீடு அனுமதிக்கப்படுகிறது என்று தீர்ப்பளித்தது என்ன நண்பர்களே இனி காசோலை கொடுக்கும்பொழுது சற்று தெளிவாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் மொத்தத்தில் காசோலை வழக்கினை பொறுத்தவரை நீங்களிடும் கையெழுத்துதான் டிஃபென்ஸ் அதாவது விவாதத்திற்குரிய பொருள் என்பதை நீங்கள் நன்கு உணர்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் காசோலை மோசடியில் மாட்டி சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் இந்த சட்ட விழிப்புணர்வு செய்தி சென்று சேர வேண்டும் அல்லவா உடனடியாக உங்களை சார்ந்த அனைவருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள் மீண்டும் இன்னும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி